ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்னோடய இன்றைக்கி சண்டே லஞ்சை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன்ட்டு, இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். என்னோடய மெத்தட் எப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் தேங்காய் பாறை மீன் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். புளி எடுத்து கரைச்சி அதில் வந்து குழம்புத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காயில் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வந்து தேங்காய் போட்டதுக்கப்புறம் நான் குழம்புல சேர்த்தாப்புல போட்டுப்பேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, குழம்புக்கு மாங்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ தாளிச்சு விட்டுடுவோம். இப்போ நம்ம சட்டி போட்டு, சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிப்போம். நான் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் பொரிய ஆரம்பிக்குது. நல்லா சின்ன வெங்காயம் கொண்டு போட்டுடுவோம், ஏன்னா வெந்தயம் கருகி போயிடும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு இந்த அளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம புளிக்கரைசல் எடுத்து ஊற்றிப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு போட்டுப்போம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போடுறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். கொதி வந்தாலும் ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போட போகிறோம். இப்போ நமக்கு குழம்பு கொதிக்கிற சத்தம் வருது, திறந்து பார்த்துருவோம். இப்போ வந்து சுற்றி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் நம்ம மாங்காய் போட்டு சத்தம் மூடி வச்சோம்னா மாங்காய் ஒரு கொதி வந்தோம்னா அடுத்த நம்ம மீன் எடுத்து போட்டுடுவோம். இப்போ நமக்கு நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம இதில் மீனை போட்டுடுவோம்.
mina potte mudi vechiruvom idu nalla mina veyatom 10 nimisham nalla kodikitom adukadi nama vandu saiyile raal varval pannidalam mina pasri veppom na kaatren appadi na indha side enna sattil enna ooti vengayam potturken இது ரால் கிரேவி இது வந்து நம்ம சேனல்லே ஏற்கனே இருக்கும் அதனால இப்ப என்னன்னு நான் சொல்லல அப்படியே செய்யறத மட்டும் அப்படியே உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு கம்பெனி சைல மீன் கொளம் குழி வச்சிருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் ஓகே இது நல்லா நல்லா வதங்கட்டும் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுடுவோம் ஒரு ஸ்பூன் குழம்பு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு தூள் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு ஒரு இதே வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க ராலை நல்லா புழிஞ்சிட்டு போட்டுடுவோம் இப்போ அது நல்லா பரட்டி சிம்மிலே வச்சு மூடி வச்சுருவோம் ஏன்னா அது ராலே தண்ணி விடும் நமக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இல்லை இப்போ நல்லா மூடி வச்சுருவோம் இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிட்டு மீன்லாம் வெந்துடுச்சு இப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா இப்படியே செட் ஆகிடும் இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு பெசரி வச்சுருவோம் நான் குழம்புக்கு கரைச்சதுலேயே கொஞ்சம் ஊண்டு இந்த புளித்தண்ணியோடு உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நமக்கு மீனுக்கு தேவையான அளவு எல்லாமே போட்டுப்போம் குழம்பு தூள் தனி மிளகாய் தூள்
மஞ்சள் தூள் மீனுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் பிசறி விட்டுட்டு இதில் மீன் அப்படியே போட்டு பிசறி ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒரு மணி நேரமோ நமக்கு நல்லா ஊற வச்சுருந்தோம்னா இந்த கேப்லலாம் நல்ல மசாலா போகிற மாதிரி தடவி வச்சுட்டோம்னா நல்லா உள்ளார போய் சேர்ந்துருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ எனக்கு பிசறி வச்சு ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து போட்டு வறுத்து எடுத்துடலாம். கல் போட்டு எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு மீன் எல்லாம் நல்லா சூப்பராக வறுத்து வந்துருச்சு. கல்லுலேயே ஒட்டாது. எனக்கு மீன் வறுத்தாச்சு. இந்த சைடில் நம்ம இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மீன் இருக்கு. நீங்களும் இதுமாதிரி எல்லாமே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள் மீன்லாம் அப்படியே உடையாமல் அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கு பாருங்கள். இனிமேல் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்ஸில் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.